திருச்சி சீராத்தோப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்கு வரும் மக்கள் அனைவரும் அவர்கள் கையால் பாலாபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதேபோல் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனைகள் பக்தர்களே நேரடியாக செய்கிறார்கள். இங்கு 4 கால பூஜைகள் நடக்கிறது. முதல் காலம் பூஜையில் மும்மூர்த்திகளும் 30 முக்கோடி தேவர்களாலும் கோமாதா பசுவின் மூலம் பெறப்படும் அமுதமாக செய்யப்பட்ட பஞ்ச கவ்யாத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுத்தமான சந்தனம் பெருமானுக்கு சாற்றப்படுகிறது. மஞ்சள் நிறம் பொன்னாடை வேல்ப அலங்காரமும் தாமரை பூவால் அர்ச்சனையும் பாசிப்பருப்பு பொங்கலும் நெய்வேத்தியமும் படைக்கப்படுகிறது. 2 கால பூஜையில் பரம்பொருள் விஷ்ணு எம்பெருமான் திருவடி தேடி சென்று பூஜை செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல், வில்வம் தாமரை பூவால் அலங்காரம் செய்தல், இனிப்பு பாயாசம் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு யஜுர்வேதம் 8 திருமுறை கீர்த்தி திருவாக்கவள் பாராயணம் செய்து நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெற்றது. அம்பாளுக்கும் அப்பன் ஈசனுக்கும் செய்யும் பூஜையினை 3 கால பூஜையில் என்பார்கள். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம், பச்சை கற்பூரம் மற்றும் மல்லிகை வில்வ இலையை கொண்டு அழகாக அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிந்தும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்தும் எல் அன்னம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. 4 கால பூஜையில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபுராணம் விமர்சிப்பதாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் குங்குமப்பூ சாற்றி கருமச்சாறு பாலபிஷேகம் செய்து பச்சை அல்லது நீலவண்ண வஸ்திரம் அணிவித்து நத்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 18 வகையான சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். கொஞ்சம் அளவு
அவள் இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருதருவாய், போக்குவாய், என்னை புகிழிப்பாய், இன்பெறும் தேற்றத்தின் நேரியாய், சேயாய், நெறியானே, மாற்றமாய், மனது கலியாய், நின்ற மறையானே, கரந்த மார்கன்னோடு ீங்கார வேக்கியா.